நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்டனேசின் அன்பான வணக்கங்கள். அரசு அனுமதியோட ஒரு ஹோட்டலில் நடக்கிற அநியாயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருந்தாலும் நிறைய மக்கள் இன்றைக்கும் பயன்படுத்துறது கவர்மெண்ட் பஸ் மட்டும்தாங்க. ஏன்னா அதில் தான் கொஞ்சம் ரேட் வந்து சீப்பாக இருக்கும். ஆனால் இப்போ அதையும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. பயண மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் வேறு வழி இல்லை, வேற எங்கேயும் போனோம்னா அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால இன்றைக்கும் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு தான் நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் போகும்போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ரொம்பவே தூரமாக இருக்குன்னா போகிற வழியில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுவாங்க சாப்பிட்றதுக்காகவும் இல்லை ரெஸ்ட் ரூம்லாம் போகிறதுக்காக. விக்கிரவாண்டி டோல்கேட் விழுப்புரத்துக்கிட்ட போகிறப்ப விக்கிரவாண்டி டோல்கேட்டுன்னு ஒரு இடத்துல கடந்த வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 1 நாங்கள் தஞ்சாவூர் போகும்போது ஒரு பஸ்ஸை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க கவர்மெண்ட் பஸ்ஸை. அங்கே போய் இறங்கினோன்னே ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நீட்டாக இல்லவே இல்லை. அதுக்கு நம்ம வந்து மாநகராட்சி டாய்லெட்டுக்கு ஈக்குவலாக தான் இருந்தது அந்த மாதிரியான ஒரு டாய்லெட்டு. அதுக்கு போகிறதுக்கும் நீங்கள் காசு கொடுக்கணும், சும்மாலாம் போயிட முடியாது. ஜென்ஸ் வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் தள்ளி வெளியில் போயிடுறாங்க, ஆனால் லேடிஸ் வந்து அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையில் போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு போனீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வெறும் 25 ரூபா தான், பாதாம் பால் வந்து 30 ரூபா தான். என்னடா அது இவ்வளோ சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, அந்த கடையில் ரேட் இது தாங்க. அந்த ரேட் போர்டு கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கூல்ட்ரிங்க்ஸு சின்ன பாட்டில் எடுத்திங்கன்னா 20 ரூபா, பெருசு எடுத்திங்கன்னா 40 ரூபா. என்னப்பா வெளியில் இருக்கிறதோட எல்லாமே 5 ரூபா 10 ரூபா கூட இருக்குது. ஆமாங்க, அந்த கடையில் வந்து இன்றைக்கும் 5 ரூபா 10 ரூபா கூட தான் விற்றுட்டுருக்காங்க. ஹோட்டல் அண்ணா பயண வழி உணவகம் அரசு அனுமதி பெற்றது விக்கிரவாண்டி டோல்கேட் அருகில் அப்படின்னு ஒரு பெரிய போர்டு வச்சுருக்கேன். அந்த கடையில் தான் இப்போ நான் சொல்கிற சம்பவம்லாம். அங்கே ஒரு நபர் நான் பார்க்கும்போது மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறாரு. அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் எம்ஆர்பி எவ்வளோங்க போட்டிருக்குன்னு பார்த்தா 15 ரூபா தான். ஆனால் அவர் 20 ரூபா கொடுத்து வாங்குறாரு. அதை அவரால் கேட்க முடியல. அப்படியே கேள்வி கேட்டாலும் இங்கே இதான்ப்பா ரேட்டு, வாங்குறதுனா வாங்க இல்லைன்னா போ அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவாங்க. ஒரு காஃபி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் காஃபி குடிக்க நினச்சிங்கன்னா ஒரு காஃபியினோட விலை வெறும் 20 ரூபாய் மட்டுமே. அதுவும் எதில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 1 ஈவினிங் வந்து யூசன் துறை கப்பலை கொடுத்தாங்க. எந்த தமிழக அரசு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே அரசு அனுமதி பெற்ற அந்த கடையில் வந்து யூசன் துறை கப்பலை தான் அங்கே வந்து காஃபி கொடுத்தாங்க. அதுவும் வாங்கிட்டு ஏன்டா வாங்கினோம் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணார். அந்தளவுக்கு நிலமையில தான் அந்த காஃபியும் இருந்தது. அதன் பிறகு அங்கே வந்து ஹோட்டலும் வச்சுருக்காங்க, அந்த ஹோட்டலில் சாப்பாடெலாம் வேறு கொடுக்குறாங்க. அந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த காசுக்கு நீங்கள் வெளியில் வந்து மிகப்பெரிய, அதாவது எப்போ இந்த ஹோட்டலெலாம் நம்ம சாப்பிட முடியாது ரேட்டு கூட இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பாடு அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த கடையிலேயே போய் சாப்பிடலாம். அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அங்கே எல்லா ரேட்டுமே. எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதை தாண்டி யாரும் விற்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதோட தயாரிப்பு விலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 ரூபாய்க்கும் கம்மியாக தான் இருக்கும். அது ஏஜென்ட் கையெல்லாம் மாறி விளம்பரத்துக்கெலாம் காசு கொடுத்து அதன் பிறகு தான் நம்ம 10 ரூபா அப்படின்ற விலையை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குங்க தயாரிப்பு விலைக்கும் நம்ம வாங்கக்கூடிய விலைக்கும். இதையும் தாண்டி யாரும் அதிகமாக விற்கக்கூடாதுன்னா எம்ஆர்பியை வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணுறோம். நம்மளும் ஒரு சில இடத்துல இல்லை ஏன் எம்ஆர்பிக்கு மேலே கூட கேட்குறீங்கன்னு கேட்டு நார்மலாக இருக்கக்கூடிய கடைகளில் நம்ம சிட்டிக்குள்ளே வாங்கும்போது கேட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே எம்ஆர்பியிலிருந்து எல்லாமே 5 ரூபா 10 ரூபா கூட தான் விற்கிறாங்க. வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் எம்ஆர்பியோட கூட தான் இருக்கும். நீங்கள் பாதாம் பால் வாங்கினாலும் எம்ஆர்பி 22 ரூபா 25 ரூபா போட்டிருந்தாலும் அங்கே 30 ரூபா கொடுத்து தான் வாங்கணும். இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா அப்படின்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்கணும். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல, அவங்க கேட்குறது இல்லை. அப்போ நான் ரொம்ப உணர்ச்சிசப்பட்டு ஏன் சார் இந்த கடையில் வந்து நிப்பாட்டுறீங்க, ஒன்றுமே வாங்க முடியல சார், எல்லாமே ரேட்டு கூட இருக்குது, வாய்க்கு விளங்க மாட்டேங்குது சார், நல்லாவே இல்லை அப்படின்னு கண்டக்டர்கிட்ட கேள்வி கேட்டோம்னா அப்போ அவர் சொன்ன பதில் என்னென்னா, தம்பி இந்த கடையிலேருந்து அங்கே வந்து டிப்போவில் காசு கட்டிடுவாங்கப்பா, அதனால நாங்கள் இங்கே தான் நிப்பாட்டணும். கட்சிக்காரவங்க நடத்துகிற கடைப்பா, அவங்க ஆளுங்க பினாமியெல்லாம் வச்சு நடத்துறதுப்பா, நம்மளாம் எதுவும் கேட்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இன்னசென்ட்டாக அவர் பதில் சொல்லிட்டு போகிறாரு. மொத்தத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய கடைகளில் எம்ஆர்பியை விட ரேட் அதிகமாக விற்கக்கூடாது, சரியான பொருட்களுக்கு சரியான விலை தான் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனை சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுக்கிறோம். என்னதான் நம்ம கோரிக்கை வச்சாலும் உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்களா, இதெல்லாம் மாற்றிடுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். இருந்தாலும் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். நீங்கள் யாராவது இனிமேல் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே நிறைய இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால வீட்டிலேருந்து கிளம்பும்போதே உங்களுக்கு தேவையானதெல்லாம் எவ்வளோ தூரம் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி தின்பண்டங்கள்லாம் அங்கேயே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணம் உங்களுக்கு மிச்சமாகும். உங்களுக்கு பணம் சும்மா வரப்போகிறதில்ல, அதையே தேவையில்லாமல் யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்து அவங்கள நம்ம வளர்த்துடணும் அப்படின்ற கருத்தை இங்கே முன் வச்சுட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் நீங்கள் இது மாதிரி எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை பார்க்குறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்குவாங்க, அவங்க பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தி ருஷ்னிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.